ஹலோ கைஸ், நம்ம காலையில் எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம் நாட்டை பற்றியோ இல்லை தேசப்பற்று உள்ள ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பாக பேசியிருப்போம். சில நேரத்தில் நம் நாடு ஏதாவது ஒரு மிகப்பெரிய சாதனையை செஞ்சாலோ இல்லை இந்திய கிரிக்கெட் ஜெயிச்சாலும் நமக்குள்ளே உள்ள ரத்தம் கொதிச்சு நான் ஒரு இந்தியன்னு பெருமையாக தலையை நிமிர்ந்து சொல்லுவோம். அப்படி நான் ஒரு இந்தியன்னு பெருமையாக சொல்கிற நமக்கு நம் நாட்டோட வரலாறு எவ்வளவு தூரத்துக்கு தெரியும்? கடந்த 1000 ஆண்டுகளாக நம் தாய் நாடு எவ்வளவு மாற்றங்களை பார்த்துருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவை வெளிநாட்டவர்கள் ஏன் தங்கப்பறவைன்னு கூப்பிடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு வீடியோல 1000 ஆண்டுகளுக்கு முன் இந்தியா எப்படி இருந்ததுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ நம் நாட்டை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை சொல்ல போது, சோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணினா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னைக்கு நம்ம எங்கேயாவது போகணும்னு நினைச்சா நமக்கு போக பல வசதியான போக்குவரத்துகள் இருக்கு. சாப்பிடணும்னு நினைச்சா ஜொமேட்டோ ஸ்விக்கி இருக்கு. யார்கிட்டயாவது பேசணும்னு நினைச்சா போன் இருக்கு. பாட்டு கேட்கணும்னு நினைச்சா ரேடியோ இருக்கு. இப்படி நவீன காலத்துல பல வசதிகளோட நம்ம இருக்கோம். ஆனா 1000 ஆண்டுகளுக்கு முன் இது எல்லாமே எதுவுமே இல்லாம மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க? 1000 ஆண்டுகளுக்கு முன் இந்தியா பரப்பளவுல மிகப்பெரிய ஒரு நாடாக இருந்தது. அதாவது இந்தியா, பாகிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான், நேபாள், பூட்டான், பர்மா மற்றும் பங்களாதேஷ் இணைந்து ஒரே இந்திய நிலமாக இருந்தது. அந்தந்த பகுதிகளை ஆட்சி செய்ய மன்னர்களும் இருந்தாங்க, கூடவே பல சிறு சிறு பழங்குடி மக்களும் இருந்தாங்க. அந்தந்த பகுதி மன்னர்கள் வேறுபட்டு இருந்தாலும் அனைவரும் நிம்மதியா வாழ்ந்து வந்தாங்க. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியா எல்லை இருந்ததுன்னு சொன்னதெல்லாம் முற்றிலும் தப்பு. 1000 ஆண்டுகளுக்கு முன் சில பகுதிகளில் பல வெளிநாட்டவர்கள் படையெடுத்து நாட்டை இன்னும் பல பகுதிகளா பிரிச்சாங்க. வரலாற்றை புரட்டி பார்த்தா மௌரிய எம்பையர், அதாவது சந்திரகுப்தா பேரரசின் ஆட்சிக்கு கீழே தான் இந்தியா ஒரே நாடாக ஒன்றுபட்டது. இவருக்கு அடுத்து இந்தியாவை ஆட்சி செய்த இவருடைய பேரன் அசோகா பேரரசின் காலத்துல தான் இந்தியா 37 ஆண்டுகளாக ஒரே நாடாக இருந்தது. இதுக்கப்புறம் நீண்ட காலமா நடந்த நூற்றுக்கணக்கான போர்கள் நாட்டை காணாம போக செய்தது. இதுக்கப்புறம் வெளிநாட்டு படைகள் இந்தியாவை பிரிச்சு மேலும் பல புதிய நாடுகளாக உருவாக்கியது. இதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை முழுமையா சூறையாடினாங்க. இது எதுவுமே நடக்காம இருந்திருந்தா இன்னைக்கு இந்தியா எவ்வளவு பெரிய வல்லரசு நாடாக இருந்திருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னில இருந்து 70 ஆண்டுகளுக்கு முன் இந்தியா மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவே 1000 ஆண்டுகளுக்கு முன் மக்கள் எப்படி இருந்தாங்க, என்ன உடை அணிந்திருப்பாங்கன்னு தெரியுமா? ஆண்கள் எல்லாருமே பருத்தி, அதாவது காட்டனால செய்யப்பட்ட வேட்டியை அணிந்திருந்தாங்க. இந்த வேட்டி அவங்க இடுப்பை சுத்தின மாதிரி பின்புறமா கட்டப்பட்டிருந்தது. அந்த காலத்துல பருத்தி பயிரிடப்பட்டு பயன்படுத்தப்பட்ட முதல் இடங்கள்ல இந்தியாவும் ஒன்றாகும். இன்னும் சில ஆண்கள் பருத்தினால செய்யப்பட்ட துணியை தலையில தலப்பாவா கட்டி இருந்தாங்க. ஆண்கள் யாருமே இன்றைய ஆண்கள் மாதிரி சின்னதாவோ இல்ல மீசை தாடி இல்லாம இருந்ததே இல்ல. அன்றைய காலத்துல மக்கள் ஆடை அணிவதுல ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க. ஏன்னா ஒருவருடைய ஆடை அவருடைய அந்தஸ்தை குறிக்கும்னு கூட சொல்லலாம். இது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாவே முந்தைய கலாச்சாரத்தின் அடையாளமாக இருந்தது. பெண்களும் முழங்கால், அதாவது கால் முட்டிக்கு மேல வரைக்கும் உள்ள பருத்தி பாவடைகளை அணிந்திருந்தாங்க. கொஞ்சம் வயதான பெண்கள் அவங்க தலையில துணி கட்டி இருந்தாங்க. இது இவர்களுடைய முகத்தை வெயில இருந்தும் காத்தது. நெக்லஸ், காது வளையம் போன்ற ஃபேஷன்களும் பெண்களுக்கு நடுவே இருந்தது. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பெண்களின் துணி அணியும் விதம் மாறியது. பெண்கள் துணியை உடல் முழுவதும் சுற்றின மாதிரி கட்டினாங்க. அதாவது கிரீஸ், இத்தாலியில பெண்கள் எப்படி கட்டுவாங்களோ அது போல. இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா பாவாடை அதே மாதிரி இடுப்பில் இருந்தது. இன்னொரு துணியை போத்தி உடல் முழுவதும் புடவை மாதிரி கட்டினாங்க. புடவை கட்டுறது 500 AD குப்தா பேரரசின் காலத்துக்கு அப்புறம் தான் தொடங்கியது. புடவை, அதாவது சாரிங்கிற சொல் சமஸ்கிருதத்திலிருந்து உருவானது. ஆரம்ப கால இலக்கியங்கள்ல இது பெண்களின் உடையை குறிப்பிட்டது. பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் சைனீஸ் பட்டுனால செய்யப்பட்ட புடவைகளை அணிந்திருந்தாங்க. அதுவே ஏழை வீட்டு பெண்கள் பருத்தினால செய்யப்பட்ட புடவைகளை அணிந்திருந்தாங்க. இதே மாதிரி சுடிதார் இல்ல சல்வார் கமீஸ்ங்கிற உடை 1000 AD தான் ஈரான்ல இருந்து வந்த முஸ்லிம் மக்களால் இந்தியாவில பிரபலமானது. அதுவும் குறிப்பா வட இந்தியாவில. என்னதான் சல்வார் கமீஸ் பிரபலமானாலும் இந்திய மக்கள் புடவையையும் வேட்டியும் தான் பெரிதா விரும்பினாங்க. பருத்தி, பட்டு, கம்பளி, கைத்தறி, தோல் போன்றவையினால உருவாக்கப்பட்ட ஆடைகள் இருந்தாலும் பெரும்பாலான மக்கள் பருத்தினால செய்யப்பட்ட துணிகளையே வாங்கினாங்க. பெண்கள் நிறைய நகைகள் அணிந்திருந்தா அந்த பெண்கள் உயர் குடும்பத்தை சேர்ந்தவங்களாக பார்க்கப்பட்டாங்க. இதை தவிர சிறுவர்களுக்கான துணிகள்னு எதுவுமே இல்ல. அப்படியே இருந்தாலும் இடுப்புல ஒரு துணியை சுத்தி இருந்தாங்க. சில குழந்தைகள் குர்தா மாதிரியான துணிகளை உடுத்தினாங்க. இன்னும் பெரிய பிள்ளைகள் பெரியவர்கள் மாதிரி துணியை உடுத்தினாங்க. பெண்கள் பெரியவங்க ஆன பிறகுதான் புடவை அணிய அனுமதிக்கப்பட்டாங்க. கைஸ், இன்னைக்கு உலக மக்கள் தொகையில
இந்தியா தான் ரெண்டாவதாக இருக்கு. இதுவே 1000 ஆண்டுகளுக்கு முன் நம்மளுடைய மக்கள் தொகை வெறும் 3 கோடியா இருந்தது. இந்தியாவோட மிகப்பெரிய பரப்பளவுக்கு இந்த மக்கள் தொகை ரொம்பவே கம்மி. இந்தியாவை தவிர யூரோப்ல மட்டுமே இந்திய அளவுக்கு மக்கள் தொகை அதிகமாக இருந்தது. அந்த காலத்துக்கும் இந்தியா அதிக மக்கள் தொகை உள்ள நாடாக சொல்லப்பட்டது. இதுல இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பெரும்பாலான மக்கள் எந்த மாநிலத்துக்கு அடியிலேயோ சேர்க்கப்படல. ஆமாங்க, சிறு சிறு பழங்குடி மக்கள் காட்டுல வாழ்ந்து வந்தாங்க. மக்கள் தொகை கணக்குல இவங்களை எடுக்கல. இந்த பழங்குடி மக்கள் தான் அன்றைய காலத்துல இருந்தே காட்டு பகுதியில் உழவு, தரிசு, நீர்ப்பாசனம், பழம் மற்றும் காய்கறி சாகுபடி செஞ்சாங்க. இன்றைய இந்தியா ஒரு மிகப்பெரிய விவசாய நாடாக இருந்தாலும் அன்றைய காலத்துக்கு விவசாயம் செய்ய போதுமான வளங்கள் பெருசா இல்ல. சில விஞ்ஞானிகளின் ஆய்வுப்படி விவசாயம் இந்தியா முழுக்க செய்யப்பட்டாலும் தென்னிந்திய மாநிலங்களான தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் கர்நாடகால தான் அதிகம் விவசாயம் செய்யப்பட்டிருக்கு. விவசாயம் மிகப்பெரிய அளவுல இருந்ததால் அந்த காலத்துல மக்கள் இந்த வேலையை தான் முதன்மையா செஞ்சு வந்தாங்க. அதே மாதிரி இன்னும் பல பேர் கால்நடை விவசாயமும் செஞ்சாங்க. இந்தியா எப்போதுமே நெல் மற்றும் தானியங்கள் வளர்க்கும் பாரம்பரியத்தை கொண்டது. தானியங்கள் தவிர அதிக பருத்தியும் மக்களால் பயிரிடப்பட்டது. பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் இந்தியாவை அடிமைப்படுத்திய ஆங்கிலேயர்களோட அழுத்தத்தினால விவசாயிகள் அதிக அளவுல ஓபியம் பயிரிட வேண்டியிருந்தது. இதை தவிர கால்நடை விவசாயமும் முக்கியத்துவம் கொடுத்து செய்யப்பட்டது. இது இல்லாம விவசாயம் முழுமையடையாது. விவசாயம் செய்ததால் மக்களும் ரொம்பவே சீக்கிரமா தூங்க போனாங்க. நாள் முழுக்க கடின உழைப்பை போடணும்னு 7 மணி அளவுல தூங்கி சூரியன் உதயமாகறதுக்கு முன் எழுந்தாங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே கிராமங்கள் பகுதியில இருக்கிற விஷயங்கள். நகரம் எப்படி இருந்ததுங்கிறத இப்ப பார்ப்போம். 1000 ஆண்டுகளுக்கு முன் கிராமம் தனியா நகரம் தனியான்னு ஒண்ணு கிடையாது. கிராமங்கள் நகரங்கள் ஒன்றாக தான் இருந்தது. இதுக்கு நடுவில் இருந்த தூரம் தான் ரொம்ப அதிகம். நகரங்கள்ல தேவையான வளங்கள் பற்றாக்குறை அதிகமாக இருந்தது. பெருசா இன்றைய காலம் போல வளர்ச்சி அடையலைனாலும் நகரங்கள்ல வேலை தேடுவது ரொம்ப எளிதா இருந்தது. 1000 ஆண்டுகளுக்கு முன் இருந்த பழமையான நகரங்கள்னு பார்த்தா அது தென்னிந்தியாவில் இருக்கும் மதுரை, தஞ்சாவூர் மற்றும் வட இந்தியாவில் டெல்லி, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் மற்றும் வாரணாசி. நகரங்கள்ல பெரும்பாலும் பணக்காரர்களும் சாம்ராஜ்யத்தின் உயர் பதவியில இருந்தவங்களும் தான் இருந்தாங்க. இவங்களுடைய எல்லா வேலைக்கும் வேலையாட்கள் வச்சிருந்தாங்க. இதனால கிராமத்திலிருந்து கூலி வேலை செய்யும் மக்கள் நகரங்களுக்கு வந்தாங்க. இது மட்டும் இல்ல, இந்தியா அதிக எண்ணிக்கையில ஆடைகள், மசாலா பொருட்கள், தானியங்கள் ஏற்றுமதி செஞ்சது. இதனால நிறைய கிராமத்து மக்கள் இந்த ஏற்றுமதி ஆலைகள்ல கடுமையா வேலை செஞ்சாங்க. ஏன்னா அப்போதைக்கு எந்த டெக்னாலஜியும் கிடையாது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்தே மொத்த உலகத்துக்கும் இந்தியா 30% தேவையான பொருட்களை ஏற்றுமதி செய்தது. இது மட்டும் இல்ல, இந்தியா வர்த்தக மையமாகவும் அதாவது சென்டர் ஆஃப் ட்ரேடாகவும் இருந்தது. இந்த காரணத்துக்காக தான் இந்தியாவை தங்க பறவைன்னு வெளிநாட்டினர் அழைத்தனர். இவ்வளவு செல்வ செழிப்பா இருந்த இந்தியா ஆங்கிலேயர்களோட வருகைக்கு அப்புறம் ரொம்பவே மோசமாக மாறியது. ஏற்றுமதி ஆலை உரிமையாளர்கள் முதல் அங்க வேலை செஞ்ச தொழிலாளர்கள் வரை வாழ்க்கை நாளுக்கு நாள் மோசமாகியது. இவங்களோட சம்பளம் குறைந்தது, உழைப்பு 2 மடங்கு அதிகமாச்சு. மேலும் ஆங்கிலேயர்கள் நகரத்துல வசிக்கும் மக்கள் கிட்ட இருந்து அதிக வரி வசூலிக்க தொடங்கினாங்க. இதனால முன்னேற்றம் கண்ட நம் நாடு வறுமையை நோக்கி சென்றது. கூடவே பசியும் பட்னியும் ஏற்பட்டது. சரி, ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு என்ன பண்ணாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போக்குவரத்து ரொம்பவே குறைவா இருந்தது. ஒரு மனிதர் அவருடைய வாழ்நாள்ல அதிகபட்சமா 100-1500 கிலோமீட்டருக்குள்ளதான் பயணிக்க முடிந்தது. ஏன்னா மக்கள் அதிகம் ஒரு இடத்துக்கு நடந்துதான் போனாங்க. இன்னும் சில மக்கள் பெரும்பாலும் அவங்களுடைய மாட்டு வண்டியில சவாரி செஞ்சாங்க. இந்த மாட்டு வண்டியில குடும்பத்தோடு 5 பேருக்கு மேல ஆட்கள் உட்காந்து பயணிச்சாங்க. அரேபிய இன குதிரைகள் இந்தியாவுக்குள்ள கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறம் மக்கள் குதிரை சவாரியோ இல்ல குதிரை வண்டி மூலமா அதிக தூரத்துக்கு பயணம் மேற்கொண்டாங்க. ஆனா இந்த பயணம் இன்று போல் அன்று எளிதா இல்ல. எல்லாம் சரி, 1000 ஆண்டுகளுக்கு முன் மக்கள் என்ன சம்பாதிச்சாங்கன்னு யோசிப்பீங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன் மக்கள் பல விதத்துல சம்பாதிச்சாங்க. அதாவது விவசாயம் செஞ்சாங்க, கூலி வேலை செஞ்சாங்க, தொழிற்சாலைகள்ல வேலை செஞ்சாங்க. இதனால மக்களுக்கு பணம் பற்றாக்குறை இல்லாம இருந்தது. மேலும் மக்கள் அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்க அரிசி, கோதுமை, பழங்கள் போன்றதை கொடுத்து பொருட்களை வாங்கினாங்க. இந்தியாவோட செல்வம் எப்போதுமே வெளிநாட்டு படைகளை அதிகம் ஈர்த்தது. நம்மிடம் சிறந்த கலாச்சாரம், திறமை, வளம் மற்றும் வளர்ச்சி இருந்தது. நாட்டுக்குள்ள பணம் எப்போதும் ஏராளமாகவும் இருந்தது. நம்ம எதுக்கும் எந்த நாட்டையோ இல்ல மாநிலத்தையோ எதிர்பார்த்து இருந்ததில்ல. ஆனா கஜினி முகமது, திமுர் குர்கானி மற்றும் ஆங்கிலேயர்கள் வந்து நம் நாட்டை சூறையாடியதுக்கு அப்புறம் இது எல்லாமே மாறியது. நம் நாடு வறுமைக்கு தள்ளப்பட்டது. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். 1000 ஆண்டுகளுக்கு முன் நீங்க வாழ்ந்திருந்தா எப்படி இருந்திருப்பீங்கன்னு உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வர கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. அன்டில் தென், ஸ்டே சேஃப், சைனிங் ஆஃப். நன்றி.